பா ரஞ்சித்துடைய டைரக்ஷனில் விக்ரமுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வரப்போகிற மூவினா அது தங்களான் மூவி தான். இப்போ இந்த மூவியோடைய டீசர் ரிலீஸ் ஆகியிருந்தது. இது வரைக்குமே நான் தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, வேர்ல்டு வைட் நிறையா மூவியோடைய டீசராக பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி ஒரு டீசராக பார்த்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லணுமே, அந்த அளவுக்கு இந்த டீசர் இருந்தது. பயங்கரமான ஒரு மூவியாக இந்த மூவி அமையும்னு நினைக்கிறேனே. இது வரைக்கும் இந்த மூவி ஆஸ்கர் வரைக்கும் போகணும்னு நிறைய அப்டேட் ரிலீஸ் ஆகியிருந்த சமயத்தில் இப்போ இந்த டீசர் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னே சொல்லணும். அவ்வளோ பக்காவாகவும் சூப்பராகவும் ஒரு டீசர் ரிலீஸ் ஆகி இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக பா ரஞ்சித்துடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன இந்த தங்களான் மூவியோடைய டீசராக தான் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு பயங்கரமான ஃபீலிங்ஸ் ஏற்படுன்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு இந்த டீசர் இருக்குது. விக்ரமுடைய ஆக்டிங்கில் இந்த டீசர் தமிழ் இண்டஸ்ட்ரியே மிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணுமே. தங்கத்தை மெயினாக வச்சு மட்டும் இல்லாமல் கேஜிஎஃப்ஐ இம்பார்ட்டனாக வச்சு தான் இந்த மூவியை மேக் பண்ணியிருக்காங்க. பா ரஞ்சித் டைரக்ஷன் அப்படின்றதுனால இதுக்கு முன்னாடியே சார்பட்ட பரம்பரை போல் இந்த மூவியை ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தாங்களே, ஆனால் அதை விட மிஞ்சிய ஒரு டீசராக இந்த டீசர் அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் உண்மை. இதில் ஒரு பாம்பு பிடிக்கிற சீன் வரும், விக்ரம் அவர்கள் பயங்கரமாக பண்ணியிருப்பார். அந்த பாம்பை செம்மையாக அனிமேஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறான், பார்க்குறதுக்கே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுன்னே சொல்லணுமே. இந்த மூவியோடைய டீசர் லான்ச்சும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த டீசரை பார்க்கும்போதே தெரியுது கண்டிப்பாக இந்த மூவி மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை அடைய போகுது அப்படின்னு. கண்டென்ட்டும் ஸ்க்ரீன் பிளேவும் மட்டும் பக்காவாக இருந்துச்சுன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியோடைய ஃபஸ்ட் 1000 crores அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மூவியோடைய பட்டியலில் கண்டிப்பாக இந்த மூவி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குதுன்னு சொல்லணுமே. அந்தளவுக்கு இப்போ இந்த டீசர் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய மாசையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக விக்ரமுடைய ஆக்டிங்கில் 2024 ஜனவரி 26 ஸ்பெஷலாக தான் இந்த மூவி ரிலீஸ் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த டீசரை பார்த்த உடனே கண்டிப்பாக இந்த மூவியை தேட்டரில் தான் பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு இருக்க. கண்டிப்பாக ஒரு பெரிய வெயிட்டிங் இந்த தங்களானுடைய விக்ரம் மூவிக்கு. தளபதியுடைய ஆக்டிங்கில் லியோ மூவி ஒரு பெரிய சக்ஸஸ் அடைஞ்சதுனால இந்த மூவியோடைய சக்ஸஸ் மீட்டை நேரு ஸ்டேடியமில் பிளான் போட்ட மாதிரியே நவம்பர் 1 அன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தளபதி மட்டும் இல்லாமல் லியோ டீமில் இருந்தால் எல்லாருமே கலந்துக்கிட்ட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மூவியை முடிச்சிருக்காங்க. இந்த மூவியில் இருந்தால் பாக்ஸ் ஆஃபீஸ் தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வெயிட்டிங்காக இருந்தது. 1000 crore rupees அப்படின்னு எல்லாருமே சொல்லி சொல்லி இந்த மூவியோடைய பாக்ஸ் ஆஃபீஸை அதிகப்படுத்திட்டாங்கன்னு சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டையும் இந்த மூவி கொடுத்துருச்சுன்னு சொல்லணுமே. இது வரைக்கும் தளபதியுடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகியிருந்த ரீமேக் மூவி தான் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிருந்தது. அதே பட்டியலில் இப்போ தளபதியுடைய லியோ மூவியும் பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஜெயிலர் மூவியோடைய பாக்ஸ் ஆஃபீஸை கிராஸ் பண்ணுமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே, ஆனால் இப்போ ஜெயிலர் மூவியோடய பாக்ஸ் ஆஃபீஸை கிராஸ் பண்ணிட்டு தான் அஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து ஒரு ஃபோர்ஸையும் ரிலீஸ் பண்ணி அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. கிட்டத்தட்ட ஜெயிலருடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 561 crores சொல்கிறாங்க. ஆனால் தளபதியுடைய லியோ மூவி 12 நாளிலே கிட்டத்தட்ட 540 crores கிராஸ் பண்ணி ஒரு வகையில் ஜெயிலர் மூவிக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக இருக்கிற டேஸ்க்குள்ளேயே ஜெயிலர் மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸை கிராஸ் பண்ணிவிடும். தமிழ் இண்டஸ்ட்ரியோடைய ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் மூவி பட்டியலில் லியோ கூட வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ 2.0 தான் கிட்டத்தட்ட 700 crore கிட்ட இருக்குது. அதை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக தளபதியுடைய லியோ மூவி தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும். வருமானம் இன்னும் ஒரு 15 டேஸ்லேயே தெரிஞ்சிடும். லாரன்ஸும் எஸ்ஜே சூர்யாவும் ஆக்டிங் பண்ணியிருக்கா. ஜிகிர் தண்டாவுடைய 2வது பாட்டுடைய ஆடியோ லான்ச் இப்போ கம்ப்ளீட் ஆகியிருக்கு. இந்த மூவி காமெடி கலந்த ஒரு பயங்கர என்டர்டைன்மெண்ட் மூவினே சொல்லணும். முதல் பாகம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை கொடுத்துருந்தது. கார்த்திக் சுப்புராஜுடைய டைரக்ஷனில் இந்த மூவியோடைய முதல் பாகம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்த மத்தியில் 2வது பாகத்தையும் கம்ப்ளீட் பண்ணி ஆடியோ லான்ச் வரையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த மூவியோடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்தே இந்த மூவிலேருந்து நிறைய அப்டேட் ரிலீஸ் ஆகிட்டே இருந்தது. இப்போ இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச்சை கம்ப்ளீட் பண்ணி ரிலீஸ் டேட் வரைக்குமே வந்துட்டாங்க. தீபாவளி ஸ்பெஷலாக இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. முதல் பாக்கம் போலவே காமெடி கலந்த ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் இந்த மூவியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸை எதிர்பார்க்கலாம். சிவகார்த்திகனுடைய ஆக்டிங்கில் அவருடைய 21வது மூவியோடைய அப்டேட் தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். தீபாவளி ஸ்பெஷலாக இந்த மூவியோடைய ஃபஸ்ட் லுக் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்கேன். இந்த மூவி கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே மேக் பண்ணிக்கிட்டு வராங்களே. ராஜ்குமார் பெரியசாமியுடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிட்டு வருது. இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகனுடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகியிருந்த மூவி ஓரளவு தான் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்ததுனால கண்டிப்பாக இந்த மூவிக்கு ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்குது. இது வரைக்கும் எந்த ஜேர்னர் அப்படின்றது முழுசாக தெரியல. ஒவ்வொரு தரப்பில் இருந்தும் ஒவ்வொரு மாதிரி அப்டேட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே. எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் லுக் டீசர் எல்லாமே ரிலீஸ் ஆனதான் இதனுடைய ஃபுல் வெர்ஷன் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரியுமே. 2024 சம்மர் டைமில் கண்டிப்பாக இந்த மூவியை தேட்டரில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். லோகேஷோடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னா தலைவருடைய 171வது மூவி தான். இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் மூவியை மேக் பண்ண போகிறதா ஒரு சின்ன அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இவருடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன மூவிஸ் எல்லாமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் சொல்லணும்.
அதுவும் எல்சியுக்குள்ளே எல்லா மூவி வருது அப்படின்றதுனால கண்டிப்பாக தமிழ் ஆக்ட்ரஸ் எல்லாருமே ஒரே கோட்டில் இணைப்பார் அப்படின்றப்போல தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் கைதி மூவியாக இருக்கட்டும், விக்ரம் மூவியாக இருக்கட்டும், லியோ மூவியாக இருக்கட்டும், ஒரு பெரிய சக்ஸஸும் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்திடுச்சு. அந்த வகையில் தலைவருடைய 171வது மூவியும் அப்படி தான் இருக்கும் அப்படின்றப்போல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி கேரக்டரில் வரப்போகிறாரு, எந்த மாதிரி ஜேர்னரில் இந்த மூவி அமையப்போதுன்னு ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்கு. கண்டிப்பாக ஒரு ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த மூவி இடம் பிடிக்கும் அப்படின்ற போல் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்களே. ஃபஸ்ட்டு 1000 crores மூவியில் கண்டிப்பாக தலைவருடைய 171வது மூவி தான் நெக்ஸ்ட்டே இருக்க. பார்க்கலாம் இந்த மூவியும் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை ஏற்படுத்த போகுது அப்படின்னு. 9th ரவுடைய ஆக்டிங்கில் அடுத்து அவங்களுடைய 75வது மூவி தான் ரிலீஸ் ஆக போகுது. அன்னபூரணி அப்படின்னு டைட்டில் வச்சா இந்த மூவி ஃபேமிலி கலந்த ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இது வரைக்கும் ரிலீஸ் ஆகியிருந்தால் போஸ்டர் எல்லாமே அதை தான் உணர்த்துது. கண்டிப்பாக 9th ரவுடைய ஆக்டிங்கில் இந்த மூவிக்கு ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்குது. அவங்களுடைய 75வது மூவி அப்படின்றதுனால இவனுடைய வெயிட்டிங்கும் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லணுமே. அதை தொடர்ந்து இப்போ இந்த மூவி December 1 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2023 செகண்ட் ஹாஃபில் தான் இந்த மூவியை ஸ்டார்டே பண்ணாங்களே, ஆனால் அதுக்குள்ளேயே ரிலீஸ் ஆகுது அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியம் தான். கண்டிப்பாக 9th ரவுடைய ஆக்டிங்கில் ரொம்ப பெரிய வெயிட்டிங்கை December 1 பூர்த்தி செய்தான தேட்டரில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஏஎஸ்டி ஃபிலிம் ப்ரொடக்ஷன்லேருந்து அருண் சேனனுடைய டைரக்ஷனில் நெக்ஸ்ட் ஒரு மூவியோடைய அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குயிக்கோ அப்படின்னு டைட்டில் வச்சா நெக்ஸ்ட் ஒரு மூவியோடைய அப்டேட் தான் ரிலீஸ் ஆகியிருக்கேன். இப்போ இந்த மூவியோடைய ப்ராசஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்களே. விதார்த்தும் யோகி பாபா அவர்களும் தான் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ண போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோடைய ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் ஆகிறதுனால 2024 எண்டுக்குள்ளே இந்த மூவியை தேட்டரில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்கேன். யோகி பாபு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன்னு.